हलो स्टूडेंट्स ऐम विनोद कुमार फ्रॉम वीसीसी मैथ्स अकाडमी नम इनके ट्वेल्थ स्टैंडर्ड मैथमेटिक्स क्लास चैप्टर सिक्स अप्लिकेशन ऑफ वेक्टर अलजेब्रा एक्सरसाइज 6.2 उड़े टेंथ सम वीडियो पाकल ना चलें ए वेक्टर बी वेक्टर बी ए थ्री नॉन जीरो वेक्टर्स दट सी वेक्टर इज यूनिट वेक्टर परपेंडिकुलर टू द बोथ ए वेक्टर अंड बी वेक्टर द एंगल बिटवीन ए वेक्टर अंड बी वेक्टर इज पाई बाय सिक्स शो दट अब इतना शो पड़ी कामिक सोलरा इन पड़े चिन्ह डग्राम पड़े कटीन ना ए वेक्टर ना बी वेक्टर ओके ओकेवा पर्पेंडिकुलरकूड़े यदि कटीना सी वेक्टर इज ए यूनिट वेक्टर यूनिट वेक्टर चलिया पर्पेंडिकुलर बोथ ए एंड बी अदा सी कैप ऐसा यूनिट वेक्टर पड़नों सी कैप अब இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர்னு சொல்கிறாங்கன்னா பை பை சிக்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறது ஓகேவா. இது வந்து அவங்க சொன்னதை நம்ம எழுதியாச்சு. இதன் பிறகு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வேலை பண்ணணும் என்னன்னு கேட்டிங்கன்னா சி வெக்டார் இஸ் த யூனிட் வெக்டார் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ மாடலஸ் ஆஃப் மேக்னிட்யூட் ஆஃப் சி வெக்டார் வந்து நம்ம என்னென்ன எடுத்துனோம் ஒன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று இந்த ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சினா கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சினா அதுவும் எப்படி வரும்னா இந்த மாதிரி இது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வரும் பாருங்களேன். இப்படியே வரும். இது நான் பக்கத்தில் போடுறேன். இதுவும் இது மேலே வரும். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ நம்ம இது ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்குது நம்ம பர்பிகுலராக கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து என்னவாக இருக்குதுன்னா இங்கே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இருக்கும். இது வந்து உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பேஜ் நம்பர் 232 இருக்குது. இங்கே ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டு வெக்டார் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இங்கே கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பர்பிகுலராக கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாராக இருக்கும். ரெஃபர் பேஜ் நம்பர் 232 இந்த டயக்ராமே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா. இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சி வெக்டாரும் இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டாரும் பேரலாக இருக்குது. எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குது. அப்போ இது பேரலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுப்படையில் நடுவில் வரக்கூடிய ஆங்கிள்னா இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். ஸோ அதை எழுதிடலாம். ஆங்கிள் பிட்வீன் சி வெக்டார் அண்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் ஏன்னா பேரலாக இருந்தால் அதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னா ஆங்கிள் வந்து ஜீரோவாக இருக்கும் ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறேன் நான். ஸோ எல்ஹெச்எஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் கம்மா பி வெக்டார் கம்மா சி வெக்டாருக்கு நம்ம நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார், சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நான் இதை எதை எடுத்துக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா மூணாவது நான் சொன்ன பாருங்கள் அதை எடுத்துக்கிறேன். அதாவது சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக இதை போடலாம் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா கூட பார்த்தீங்கன்னா ரெஃபர் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 233 இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏன் போடுறோம் எதுக்கு போடுற டவுட் வரும்ன்றதுக்காக தான் இப்போ புக்கில் இருக்கிறது இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அதை நல்லா ஞாபகத்து வச்சுங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ இந்த சமயம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் இது டாட் ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து வேல்யூவுக்கு பதிலாக தான் இது போடுறோம். அதனால் இந்த ப்ராக்கெட் போட்டால் வேலைக்கு ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்கொயர் ப்ராக்கெட் மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குங்க. ஸோ ஞாபகத்து வச்சுங்க மாற்றிடணும். இதுக்கு பதிலாக தான் இது போடுறோம். இந்த பாக்ஸுக்கு பதிலாக தான் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை போடுறோமே தவிர்த்து இதுக்கும் பாக்ஸ் போடக்கூடாது ஓகே. இது போட்டாச்சு. ஸோ இப்போ என்னென்னா ஒரு ஃபார்முலா வி நோ தட் என்னென்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சிங்களேன் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் டீட்டா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது ஃபார்முலா. ஸோ அப்போ இது தான் ஏ இது தான் பி ஓகே. ஸோ இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா இப்போ பாருங்கள் இங்கே வந்து சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஓகேவா. இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண ஹோல் ஸ்கொயரை விட்டுருங்க. ஹோல் ஸ்கொயர் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். ஸோ இது ஏ இது பி அப்போ இது மாதிரி எழுதுங்க. இப்போ மாடலஸ் ஆஃப் சி வெக்டார் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்
காஸ் டீட்டா. டீட்டாவை பொறுத்த அளவுக்கு நம்ம இங்கே சொல்லிட்டோம், ஏ சிக்கும் ஏ கிராஸ் பிக்கு உள்ள டீட்டா என்ன அதிங்க ஜீரோ. இந்த இடத்துல வந்து டீட்டாவோட வேல்யூ வந்து என்னென்னா ஜீரோ இதுக்கு. ஓகே, ஸோ அப்போ காஸ் ஜீரோ டிகிரி மொத்தமாக இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஆல்ரெடி நான் என்னென்னு சொல்லிட்டேன்னா இங்கே ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன், அது யூனிட் வெக்டர் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே போடுறோம். அப்போ என்ன பண்ணலாம், ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். மாடலஸ் ஆஃப் ஒன்னால் ஒன்றுனாலும் ஒன்று தான். காஸ் ஜீரோ டிகிரி வேல்யூ வந்து ஒன்று. அப்போ இதிலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா வெறும் ரிமைனிங் இருக்கிறது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேவா, இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாராக இருந்துச்சுன்னா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் டீட்டா இன் டு என் கேப் அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. அதே மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாராக இருந்துச்சுன்னா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் வெறும் சைன் டீட்டா தான், என் கேப் வராது. மாடலஸ் வரும்போது அங்கே யூனிட் வெக்டார் வராது. ஓகேங்களா, ஸோ ஞாபகத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம யாரை யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டாவது நான் சொன்னது தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா ரெண்டாவது அங்கே இருக்குது. அப்போ இது எப்படி அதெல்லாம் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் டீட்டா பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டீட்டா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டயக்ராமில் பை பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது பை பை சிக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இதிலேருந்து என்ன பண்ணோம்னா த ஹோல் ஸ்கொயர். இப்போ தனித்தனியாக ஸ்கொயர் கொடுக்குறேன், மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் சைன் பை பை சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் வந்து நம்ம என்னென்னா எதுவும் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயரும் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். சைன் பை பை சிக்ஸோட வேல்யூ வந்து சைன் தேர்ட்டி டிகிரியோட இருந்து ஒன் பை டூ, ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர். ஒன் பை டூ ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் ஒன் பை ஃபோர். ஸோ ஒன் பை ஃபோர் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒன் பை ஃபோர் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர்ன்றது தான் இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஸோ ஒன் பை ஃபோர் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் தான் நம்மளும் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இன் சிட்டிஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா, இந்த டயக்ராம் மட்டும் உங்களை மறுபடியும் சொல்லிடுறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகத்து வச்சுங்க, ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் ஒன்று இருக்குது, பி வெக்டார் ஒன்று இருக்குது. இந்த சி வெக்டார்ன்றது அதாவது இங்கே இதுக்கு வந்து சி வெக்டார் தான் யூனிட் வெக்டார் இஸ் எ பர்பெண்டிகுலர்னு சொல்லிடுறாங்க, பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து இது இது ரெண்டுத்துக்கும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சினா அதுவும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பர்பெண்டிகுலராக தான் வரும். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குன்னா ஏ கிராஸ் பியாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டலாம் இந்த செம்மை. ஓகே, தேங்க்யூ.